கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இது பெரிய பெரிய ஒம்பளை போச்சு. நீடு ஒம் வாண்ட்லாம் சொல்லிட்டோமா, இப்போ அங்கேருந்தே போடு இவனுக்கு. ஆசையா தேவையா, பாட்டை மாத்திர வேண்டிய ஆசையா தேவையா ஆசையா தேவை. இது வந்து புத்தர் வந்து பலவிதமாக ஆராய்ச்சி பண்ணி பலவிதமாக சொல்லிடுறார். ஆண் பெண் கூட தேவையில்லைன்ட்டார், ஆசை தான்ட்டார் அவர். அவர் ஆராய்ச்சி பண்ணி போய் ஒரு முடிவுக்கு வந்துட்டார், ஆண் வந்து தன் விந்து வெளியே விடுறதுக்கான முயற்சி செய்கிறான், இது பொம்பளை தான் பண்ணணும் கிடையாது. இந்த சுய இன்பத்துக்கெல்லாம் இந்த மாதிரி சாமியாருங்க தான் காரணம். தனியாகவே இருந்து பழகுவானுங்க. கடவுள் நல்லா வாழ்கிறதுக்கு இதான் பெட்டுக்கெல்லாம் கொடுத்தாக்க நான் படுக்க மாட்டேன், தரலப்படுத்து ட்ரைனிங் கொடுக்குறாங்களே, அதுக்காக தான் இதுவும். இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னா, பொன்னாடி பிள்ளைலாம் விட்டு தனியாக போயிட்டானுங்களா, தனியாகவே வாழ்கிறதுக்கு என்ன செய்யுதுன்ட்டு. இந்த சுய இன்பெல்லாம் எங்கடா இருந்தனா அங்கே தான். இந்த இந்த அசிங்கமான விஷயங்கள்லாம் எங்கேருந்து நடந்ததுன்னா, இந்த வாழை வெட்டிங்களால் தான். நல்லா வாழ்கிறவங்களெல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணுறவானுங்க, நீங்களாம் சரியில்லைன்னுவாங்க, உங்களுக்கு எண்ணெய்லாம் எழும்பக்கூடாதுன்னு வானுங்க, அவருக்கு உண்மை எண்ணெய் எழும்பலன்ட்டு. நமக்கு எண்ணெய் எழும்புனானா எல்லாம் என்ன போன என்ன போக வேண்டியது தானே. இங்கே பார்த்து என் குளிச்சுன்னுக்குறேன், நான் துருவி ஆகிட்டேன், என்னை வந்து சமாதி வைக்காதீங்க, அது வைக்காதீங்க. ஏன்னா இப்போ வீடியோவில் பேசினுக்குறேன், எப்பா நீ தான் துருவி ஆகிட்டு உனக்கு ஆச்சு கடவுள் காய்ச்சின்னு டீல், எதுக்கு இங்கே வந்து பேசிக்கிற? துருவியாந்தே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுன்றதுக்கு தானே. அது ஒரு சாமர்த்தியம், அது ஒரு வியாபாரம். இந்த புக்கில் படிக்காதீங்கன்னு போட்டுக்கா வாங்கி படிக்கிறதுன்னு ஒரு கூட்டம் இருக்கும். இந்த புக்கு படிக்கிறதுக்கான புத்தகம் இல்லை. 18+ன்னா என்ன தான் இருக்குதுன்னு போய் 10 வயசு குழந்தைங்களாம் பார்க்கும். நிறைய பேர் இந்த ப்ளூ ஃபிலிம் படிக்கிறது பார்க்கறதுக்குன்னு மீசெல்லாம் வச்சுன்னு போவாங்களாம், டிக்கெட் தரமாட்டாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் நடந்துது அந்த காலத்தில் கிராம வாழ்க்கைகள் எல்லாம். கூத்தில் பிரச்சனை கிடையாது, அவன் கூத்தாடுறவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுவான். அவங்க ரெண்டு வழியில் தான் பேசுது, பாவடை எப்போ கட்டுவேன், அது எப்போ வைப்பேன், ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ, இப்படி ஆட்டுனது தான் என்ன ஆகும். குழந்தைங்க பார்க்கும்போது நல்லா கட்டுறாரு, வட்ட வட்ட அது கொஞ்சம் அதிகமாக மாடுலேஷன் பண்ணி ரொம்ப ஆட்டுறாங்க, டெவலப் ஆயிடுச்சு. கேள்வி என்ன, ஆசையா தேவையா? பேச தேவை. இப்போ புத்தர்னா சொல்லிட்டாரு, சுய இன்பம் பண்ணவே வருதுரா, அது சும்மா பொம்பளை ஒன்றும் தேவைப்படலன்ட்டோடனே ஏறுனே பொம்பளை பார்த்தா நாக்கு நாத்தடியுதுன்றான். கை தூக்கு நாக்கள் நாத்தடியுது, வேறு வேறு அங்கங்கே மாறுக்குள் ஓடுது, நீர் வீச்சு தானே நாத்தடியுதே, வேறு வேறு நாத்தடியுது, வேறு வாசனை இருக்குது. சும்மா பாட்டில் சொல்கிறான், தேவதை குளித்த நீ துளி எடுத்து தீர்த்தம் என்றே நான் குளிப்பேன். என்னத்தை பண்ணுறது, நாலு வாட்டி குளிச்சுட்டு அஞ்சாவது வாட்டி தண்ணி மட்டும் கூட கூடாது தீர்த்தம்ட்டு. நாலு வாட்டி குளிச்சிருக்கு அம்மா, அஞ்சாவது வாட்டி என்ன பண்ணேன், குளிச்சே தீர்த்தங்க இருந்தாங்க. முதல்ல உடம்பெல்லாம் கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு சோப்பு சீக்கா ஷாம்பு லைனாக போட்டு அப்புறமா கடைசியாக குளித்த தண்ணி இது, இது என்ன பண்ணுங்க, தீர்த்தம் குடிங்கண்ணா, குடிப்பான் பாட்டிலை ஊற்றி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் தீர்த்தம். ஆசையா தேவையா? இப்போ என்னடா நான் கேள்வி, தேவையிலேருந்து ஆசை வந்தால், ஆசையிலேருந்து தேவை வந்தால், தேவையிலேருந்து தான் ஆசை வந்தது. என்னன்னா, தேவையை என்னால் அடைய முடியல, தேவையை நான் வந்து தள்ளி வைக்கணும், தேவையை வந்து புறந்தரணும்னு நான் நினைக்கும் போது தான் அந்த தேவையை வேறு மாதிரி எப்படி நான் ஆற்றுப்படுத்திக்கலாம் நினைக்கிறதுக்கு பேர் ஆசை. தாகம் எடுக்குது, தண்ணி கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, ஒயின் ஷாப்பில் பீர் தான் இருக்குது, என்ன பண்ணுவாங்க? இல்லை வேறு தண்ணி கிடைக்கலன்னா, புரியுதா? சில ஹோட்டல்கள்லாம் இப்போல்லாம் கை கழுவுறதுக்கு இடமே வைக்கிறதில்ல, பார்த்துக்கிறீங்களா? பாத்ரூம் தான் போனோம். 5-star ஹோட்டலு 3-star ஹோட்டலாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே பஃபேலாம் வச்சுருப்பான், கை கழுவுறதுக்கு மட்டும் தண்ணி இருக்காது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியவே கை கழுவணும், உள்ளே போயிடணும், டிஷ்யூ பேப்பரில் தான் துவச்சணுன்னுவான். அதுவும் வெட்டி சு தரமாட்டான் சில இடத்துலலாம். இந்த மாதிரி சங்கடம்லாம் இருக்குது, பார்த்துக்கிறீங்களா? மாதிரிலாம் இருக்கும். ஒரு ஐடியா லேச்சு, இப்போ எனக்கு தேவை தாகம், எனக்கு தேவை பசி, எனக்கு தேவை தூக்கம். இப்போ என்னன்னா, எனக்கு தூக்கம் வரல, இப்போ தேவை இல்லை. அப்போ என்ன சொல்கிறேன்னா, பெட்டு தான் தூங்குவேன், தலைக்கணி தான் தூங்குவேன், பெட் கவர் வந்து ஒயிட் கலரில் இருந்தால் தூங்குவேன், நீல கலரில் இருந்தால் தூங்குவேன் சொல்லிட்டானுங்க. பிங்கி வந்து அப்படியே அட்மாஸ்பியரை மாற்றும், எல்லோ அப்படின்னா செக்ஸுவலாக இருக்கும் கலரு. ஆமாம், ரூமில் இப்போ பெட்டு என்ன பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி கலர் இருந்தால் தான் தூக்கம் வரும். ஏன் தூக்கம் வரல,
ஜோசிக்காரனுக்கு போய் சொன்னோன்னா அவன் பார்ப்பான், வாஸ்து சரியில்லை, அந்த இடத்துல பார்த்து தூங்கினா தூக்கம் வராது. என்னன்னா தேவை நீர்த்திச்சு அப்படின்னா பண்ண மாறுது. தேவைந்தா தேவைந்தா கேள்வி கூட குமரி தான், விளக்கணிச்சா கேள்வி கூட குமரி தான் பாட்டு எழுதி வச்சுருப்பாங்க. ஏன் அப்போது தேவை இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, தேவை டைரெக்டாக என்ன பண்ணா அட்டாக் பண்ணோம், தேவையை திருத்தி பண்ணுறதுக்கு முயற்சி செய்யும். தேவை இப்போ குறையுது, ஆனால் தேவை கிரமாரி காட்டணும், என்னால் முடியாது. ஆனால் என்ன பண்ணா அதனாலே காலேஜ் வாசலில் போய் நின்று சீரடி பிடிச்சு நிற்பான். இவங்கெல்லாம் ஆம்பளைங்க நினச்சிக்காதீங்க, வேலை இல்லாத முடியாதவங்க அவங்கெல்லாம். முடிஞ்சவன் நேராக போய் அட்ரஸ் கண்டுபிடிச்சி வேலை முடிச்சு நிற்பான், அவன் ரூம் போட்டிருப்பான் இல்லை கல்யாணம் பண்ணியிருப்பான், ஃபிக்ஸ் ஆகிட்டு இருப்பான், கமிட்டடு. இந்த வேலைக்கு ஆகுதுங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அங்கங்கே காலேஜில் அங்கே இங்கே போய் நின்று என்ன பண்ணிருப்பாங்க, ஏன் மச்சி இது சரியில்லடா இது சரியில்லை சொம்மனா, ஏன் மற்றவங்களுக்கு நிறைய பேசுவான் அவர் இந்த பேச்சு கத்த நாய் வேட்டை பிடிக்காதுன்ற மாதிரி. தேவை வந்தால் ஆசைக்கு இடமே கிடையாது, தேவை வந்துச்சுன்னா ஆசைக்கு இடமே கிடையாது. பசி அதிகமாகிச்சேன்னா எந்த ஹோட்டலில் செய்வான் செய்வான் ஒன்றுமே இல்லை, பசி எடுக்கிற மாதிரி இது. இப்போ தான் பிரச்சனையே சாப்பிட்லாமா, இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் பொறுத்து விடுவான் ஒருத்தன், பசி எடுத்த என்ன பண்ணுவான், ஏறங்கி போங்கடா ரெண்டு போய் என்ன பண்ணுறான் சாப்பிட்ருவான், ஒரு டீ ரெண்டு பிஸ்கட்னாச்சும் ஆச்சு இல்லைன்னா பையில வச்சுப்பான் என்ன அவன் சாப்பிட்டுக்கணும், ஏன்னா எவனும் எப்போ நம்ப முடியாதுன்ட்டு. தேவைக்கிறவர் என்ன பண்ணுருவார், அந்த ஆசைக்கு இடமே கொடுக்க மாட்டார், தேவையில்லை டிஸ்டர்ப் ஆகிட்டார், தேவைக்கிற மாதிரி காட்டணும், அப்போ தான் என்ன பண்ணுகிறாரு ஆசைப்படுறாரு. துறவிக்கு தேவை இல்லைன்னு ஆச்சு, ஆனால் உள்ள தேவை இல்லை இல்லை, அவருக்கு உடம்பு தேவைப்படல, அவருக்கு உடம்பு தேவைப்பட்ட ஒருத்தன் துறவியாக போக முடியும், உள்ள உடம்பு கேட்குது ஆணாவோ அல்லது பெண்ணாவோ இருந்து நான் ஆண்மையோ அல்லது பெண்மையோ கொண்டாடணும்னு நினைக்குதுன்னா துறவியாக போக முடியுமா, ஒருத்தரால பசி கோவம் கோவாச்சுன்னா பட்டினியாக இருக்க முடியுமா. அந்த அக்கா தெளிவாக சொல்லிட்டாங்க, பசி வந்தால் பத்தும் பந்து போய்டண்டா, தேவை வந்தால் ஆசையெல்லாம் காணாமல் போயிடும். நான் இப்படி இப்படியே ஆசைப்பட்டேன், ஆனால் என்ன நான் கல்யாணம் பண்ணி இப்படியெல்லாம் நல்லா இப்படிலாம் ஆசைப்பட்றேன் நான், எங்கள் அம்மா யாரோ ஒருத்தர் கட்டி வச்சுட்டாங்க கம்முனா இருந்தேன் அம்மா, அவங்களே கேட்குறாங்க நான் கல்யாணம் பண்ணி வச்சுனேன் நீ ஏன்டா புள்ள பேத்தான்னு கேட்குறான். ஆசை என்ன என்னவாச்சு, பக்கத்தில் பொண்டாட்டி இருக்க போதே என்ன மாதிரி ஆசைப்பட்டு இருந்தேன், நம்ம வந்து உலக அழகி கிளோ பட்டுற கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறோன்னு வச்சுப்போம் நம்ம, நான் இருக்கிறேன் இப்போ யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க சும்மா வருப்பேன், தேவைந்தா தேவை வந்தால் சும்மா இருக்க முடியும், எது வந்தாலும் பார்ப்போம் விட முடியா, நல்லா கும்முனுக்குறாங்க ஏன் தேவை, தேவை என்ன பண்ண முடியாது ஆசை ஓடிடும். தேவையில்லை எதுனா பிரச்சனை ஆயிடுச்சானா அப்போ தான் ஆசை, இது இருந்தால் செய்வேன், இப்போ சாப்பிட முடியலன்னா அப்போ தான் ஊருக்கா கொடு, பொரியல் எத்தா அப்பளையும் வைக்கல, கூட்டு சரியில்லை, மலைபார் கூட்டு நான் சாப்பிட மாட்டேன் உனக்கு தெரியாதா, இந்த ஒரு கதையும் பேச மாட்டான் பசியாக இருந்தான், உப்பு இல்லை கூட சொல்லுவான், முதல்ல சாப்பிட்டு அப்புறமா தான் சொல்லுவான் பசி ருசி அறியாது. அப்போ தேவைக்கு வாழ்ந்தா ஒருத்தர் 40 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணலன்னா என்ன அர்த்தம், தேவையில்லை தேவை தான் என்ன பண்ணியிருப்பார், அப்பாவை சண்டை போடுவார் நேராக போய் பிச்சைக்காரி இருந்தால் கூட பிடிச்சுட்டு வந்துடுவார். ஆமாம் சினேகிதனி சினேகிதனி யா, அவருக்கு என்ன ஆயிடுச்சு, தேவை ஏற்பட்டவங்களால என்ன செய்ய முடியாது புறம் தள்ள முடியாது, ஆசையெல்லாம் எப்போ தான் தேவையில்லை ஏதோ பிரச்சனை அப்போ தான் மென் நடக்குது. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க.
உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.